திருச்சியில் காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக திமுக நிர்வாகிகளின் ஜாமீன் மனு திருச்சி இரண்டாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இளவரசன் சொல்லுங்க, இந்த வழக்கின் தன்மை என்ன? கண்டிப்பா சோனியா, கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து திருச்சியில் வந்து சிவா எம்பி ஆதரவாளர்களுக்கும் நேரு ஆதரவாளர்களுக்கும் இடையே உட்கட்சி மோதல் நடைபெற்றது. இதில் விசாரணைக்காக கருப்பு கொடி காட்டியதாக சிவா எம்பியின் ஆதரவாளர் கைது செய்யப்பட்டு திருச்சி நீதிமன்ற காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த அமைச்சர் நேருவின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் புகுந்து சிவாவின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் வந்து நாட்டையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது திமுகவினர் ஆளுங்கட்சி என்பதால் திமுகவினர் வந்து ரவுடிகளாக மாறி காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய சமயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வந்து அவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் கடந்த 15ஆம் தேதி இரவு அடைக்கப்பட்ட நிலையில் வந்து அவர்கள் கடந்த 20ஆம் தேதி திருச்சி நீதிமன்ற குற்றவியல் 2 வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர். அன்று விசாரணையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பாலாஜி அந்த மனுவை விசாரித்து அந்த மனுவிற்கு ஜாமீன் மனு கிடையாது என தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் வந்து 20ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஜாமீன் கேட்டு திமுகவினர் 5 பேர் வந்து திருச்சி குற்றவியல் நீதிமன்ற 2 வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர். இன்றும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி அதை விசாரித்த பிறகு காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் மற்றும் காவல்துறை அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட வழக்குகள் உள்ள நிலையில் வந்து அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது என ரத்து கிடையாது என கூறி மீண்டும் வந்து ஜாமீன் ரத்து செய்துள்ளார். ஆக திமுகவினர் 2வது முறையாக ஜாமீன் கேட்டு அவர்களுடைய மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வந்து மாநகராட்சி கவுன்சிலர்களான ராஜாமலை விஜய் மற்றும் முத்துச்செல்வம் உள்ளிட்ட 5 பேர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைபேசி வாயிலாக உங்கள் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசன்.